ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலை மஷ்ரூம் சுக்கா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்க்க போகிறோம். எண்ணெய் வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்ப தேவைப்படாது, ஒரு ஸ்பூன் அளவுக்கே போதுமானதாக இருக்கும். இப்போது எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா சூடாயிடுச்சு. இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. அளவெல்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்க்க போகிறோம். இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம், ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ இந்த நேரத்தில் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரெசிபிக்கு தேவையான ஃபுல்ல உப்பையும் நான் போடல, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். மீதி பாதி வந்து அப்புறமேட்டு சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் ஓரளவு கலர் மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் பெரிய சைஸு தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடியெலாம் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன், அப்புறம் சீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும், வெங்காயம் தக்காளியும் இன்னும் கொஞ்சம் வந்து வேகணும். அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க. அப்படி பண்ணும்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும், வெங்காயம் தக்காளியும் வந்து நல்லா குழஞ்சி வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி அளவெல்லாம் குறைஞ்சிருக்கு, பச்சை வாசனையும் போயிடுச்சு, வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா பட்டன் மஷ்ரூம் 200 கிராம் எடுத்திருக்கேன். மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாவில். இப்போது அடுத்ததாக நம்ம மூடி போட்டு இதை வந்து வேக விட போகிறோம். பாருங்கள், 2 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, மஷ்ரூமில் இருந்த தண்ணியும் அப்புறம் தக்காளியில் இருந்த தண்ணியும் தான் வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வரணும், அப்படி வந்துருச்சுன்னா இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்து காரத்துக்கு இன்னும் கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து சேர்க்க போகிறோம். உங்களுக்கு மிளகுத்தூள் வேணான்னா நீங்கள் விட்டுடலாம், பட் மிளகுத்தூள் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக மஷ்ரூம் சுக்கா ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இது வந்து பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ பிடிச்சதா? வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.